உத்தரகாண்ட் மாநிலம் சமோலியில் டிரான்ஸ்பார்மர் வெடித்ததால் மின்கசிவு ஏற்பட்டு உதவி ஆய்வாளர் பாதுகாவலர் உட்பட 16 பேர் உயிரிழந்தனர். கங்கை நதி தூய்மை திட்டத்தின் கீழ் அலக்நந்தா ஆற்றங்கரையின் அருகே பால கட்டுமான பணியின் போது மின்கசிவு ஏற்பட்டதில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் ஆற்று பாலத்தின் இரும்பு கைப்பிடியில் 2வது முறையாக மின்கசிவு ஏற்பட்டதில் பலர் சுருண்டு விழுந்தனர். இதில் 16 பேர் உயிரிழந்ததாகவும் 11 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காயமடைந்த 7 பேர் ஹெலிகாப்டர் மூலமாக ரிஷிகேஷ் கொண்டு செல்லப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் பலர் லேசான காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.